ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஷ்ரிம்பை கேர் பண்ணிக்கிறது, மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஃபீட் பண்ணிக்கிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஷ்ரிம்ப் வந்துட்டு எப்படி ப்ரீட் பண்ணிக்கிறதா என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி அவ்வளோ சீரை ரேன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கரடி போகலாம். நான் எப்படி ஷ்ரிம்பை ப்ரீட் பண்ணுறதா இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டேங்க் சைஸ் தாங்க. ஸோ டேங்க் வந்துட்டு 1 to 2 feet, இல்லைனா வந்துட்டு ஒரு 20 liter டப்பில் வந்துட்டு ப்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஷ்ரிம்ப் வைக்கிறீங்கன்னு. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் ஷ்ரிம்ப் வச்சுட்டு தனியாக வச்சு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து ஷ்ரிம்ப் வந்துட்டு டேங்கில் செட்டான அப்புறம் தான் ப்ரீட் ஆகும். கப்பி மற்ற மீன் இருந்தாலும் அது ஒன்றும் செய்யாது, பட் செட்டானதுக்கு அப்புறமா தான் ப்ரீடிங் ரிசல்ட் வந்துட்டு பயங்கரமாக தரும். ஸோ அதனால் வந்துட்டு ஷ்ரிம்ப் டு ஒரு 2 weeks அப்புறமா வந்துட்டு மற்ற ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபிஷ் லைக் கப்பீஸ் மட்டுமே ஆட் பண்ணுங்கள், கப்பி சீப்ரா அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள், மற்ற ஃபிஷ் வந்துட்டு ஆட் பண்ணிக்காது. மேபி வந்துட்டு ஷ்ரிம்பை வந்துட்டு கொள்றது நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபிஷ் வந்துட்டு டேங்க்கில் வந்துட்டு நிறைய பிளான்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிளான்ஸ்னால் வந்துட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன், டேங்க்கே நிறைஞ்சிருச்சு. ஸோ ஆல்கே எல்லாமே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். டேங்க்கில் வந்துட்டு புஷியாக வந்துட்டு பிளான்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் ப்ரீடிங் ரிசல்ட் இன்னுமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது தவிர வேறு ஃபுட் கொடுக்கணும், அது பாதி சாப்பிடும் பட் இது தவிர நம்ம ஃபுட் கொடுக்கணும். லைக் கேரட் ஸ்லைசஸ் வந்து கொடுக்கலாம், நல்ல ஒரு ரேட் தரும். கலர் என்ஜாய்டிங்குமே வந்துட்டு பயங்கரமாக தரும். ஆர்டிஃபிஷியல் பேலட் கூட நீங்கள் கொடுக்கலாம், இது வந்துட்டு கலர் என்ஜாய்டிங் வந்துட்டு பயங்கரமாக யூஸ் ஆகும். வந்துட்டு லைட்டிங் தாங்க. ஸோ லைட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவுட் சைடில் வைக்கலாம், இன்சைடில் நீங்கள் வந்துட்டு ஒரு லைட் செட்டப் உடைய வைக்கலாம். ஸோ நான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது இந்த லைட் செட்டப் தான். மேக்ஸிமம் வந்துட்டு இதில் தான் ஆல்கே ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அவுட் சைடில் வைக்கிறீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சன்லைட் படாமல் வைங்க, இல்லைனா வந்துட்டு டைரக்ட் சன்லைட்டில் வந்துட்டு சிமெண்ட் டேங்க்குக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது. டைரக்ட் சன்லைட்டில் வந்து க்ரீன் செட்டப் போட்டு வச்சிங்கன்னா வந்துட்டு நல்லா ரிசல்ட் கிடைக்கும், டேங்க்கும் பொல்யூட் ஆகாது. டப்பில் வச்சுக்கிங்கன்னா வந்துட்டு ஷெட்டு வச்சுட்டு அதாவது ஷெட்டில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க, காலில் மட்டும் சன்லைட் படுற அளவுக்கு அந்த ரேட்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க. இதுவுமே வந்துட்டு நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷ்ரிம்புக்கு வந்துட்டு என்னென்ன பிளான்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு கப்பி கிராஸ் ஆட் பண்ணலாம், ஃபாக்ஸ்டெல் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆட் பண்ணலாம், லைக் லில்லி லோட்டஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் எனக்கு ட்ரை பண்ணுறதுல வந்துட்டு பெஸ்ட் ரேட் கொடுத்தது எனக்கு இவ்வளோ டிப்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஃபிஷ் ப்ரீடிங் அண்ட் கேரிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.